இன்றைக்கி நம்ம சாலமீன் குழம்பு பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள், சாலமீன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருளை நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போது அதுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு கால் டீஸ்பூன், துருவிய தேங்காய் ஒரு கப்பு, பூண்டு 6 பல், சின்ன வெங்காயம் 20, கொஞ்சம் கறி லீவ்ஸ், இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு வேண்டிய மசாலாவெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இது கூட தேவையான சால்ட்டு, அரைச்ச தேங்காய் விழுது, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3, பூண்டு பல் 5 போட்டுருங்க, தக்காளி 4, இதெல்லாம் கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம். புளி லெமன் சைஸ் புளி கரைச்சி புளி கரைசல் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் கலந்துட்டு தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மீன் துண்டுகளை அதில் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் 20 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். சாலமீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், சால்ட்டு தேவையான அளவு, லெமன் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவை கலந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இது அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ மீன் குழம்பு நம்ம வச்சாச்சு, 20 மினிட்ஸ் அது மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வைக்கலாம். மசாலாலாம் நம்ம கலந்து வச்சாச்சு, 20 மினிட்ஸ் நம்ம இப்போது கொதிக்க வைக்கலாம். ஒரு சைடில் மீனை பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம் குழம்பை. சாலமீன் பொரிக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக லோ ஃப்ளேமில் இருந்தாலும் ஓகே தான். மீன் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா அதை திருப்பியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ மீன் ஒரு சைடில் வெந்திருக்கு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுக்கலாம். வெந்துருச்சு, இப்போ எடுக்கலாம். இப்போ மீன் குழம்பு நமக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்துருச்சு, நல்லா மணமாக இருக்குது குழம்பு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டால் போதும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொரித்த எண்ணெயிலேயே நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு கொஞ்சம் போடுங்க, வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 5 நறுக்கி போடுங்க, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் ஒரு 2 பிஞ்ச் வெந்தயம் போட்டு தாளித்து நம்ம அதில் குழம்புல போடலாம். வெந்தயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு, மணமாக இருக்குது, ரொம்ப மணமாக இருக்குது குழம்பு. மீன் குழம்புக்கு தாளிச்சாச்சு, இப்போ குழம்புல போட்டுடலாம். மீன் குழம்பு நல்லா மணமாக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.